உணவால் பத்தில் ஒன்பது பங்கு நட்டம் நமது தேகத்திற்கு உண்டாகின்றது என்கின்றார் வல்லற் பெருமான். இந்த உணவு முறைகளோடு கூறப்பட்டுள்ள அனைத்து ஒழுக்க முறைகளையும் சரியாக கடைபிடிக்கும் பொழுது திருவருள் கருணையால் உடலில் அகாமுதம் ஓடி நிரம்பும். காரமும் மிகுப்புலி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ உளவாமை நல்கும் ஆறமுது உண்டு நீ ஆடேடி பந்து என்று பாடுவார் வல்லற் பெருமான். இரவாமையை தரும் ஆறமுது நமது உடலில் சுரக்க வேண்டுமென்றால் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஒங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வல்லற் பெருமான் அருளிய நித்திய கரும விதி பற்றி சிந்தித்து வருகின்றோம். அதில் உணவில் என்னென்ன கீரை காய் கனி கிழங்கு வகைகள் சேர்க்க வேண்டும் எவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று வல்லற்பெருமான் கூறியதை சென்ற பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் அவற்றோடு என்னென்ன பொருட்களை எந்தெந்த அளவு சேர்த்து சமைக்க வேண்டும் என்று பார்க்கப் போகின்றோம். முதலில் உணவிற்கு ஏன் இவ்வளவு முதன்மைத்துவம் தர வேண்டும் என்றால் நமது தேகத்தை விரைந்து அழிப்பது நான்கு. அவை உணவு உறக்கம் உடலுறவு பயம். இந்த நான்கில் முதலிடம் வகிக்கின்றது உணவு. உணவால் பத்தில் ஒன்பது பங்கு நட்டம் நமது தேகத்திற்கு உண்டாகின்றது என்கின்றார் வல்லற் பெருமான். எனவே உணவு விடயத்தில் நெறி தவறுதல் வரம்பு மீறுதல் அலட்சியம் அசாதாரணம் போன்றவற்றை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு என்கின்றார் வல்லற் பெருமான். காரமும் மிகுப்புலி சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ உளவாமை நல்கும் ஆறமுது உண்டு நீ ஆடேடி பந்து என்று பாடுவார் வல்லற் பெருமான். இரவாமையை தரும் ஆறமுது நமது உடலில் சுரக்க வேண்டுமென்றால் ஊரமுதை குறைக்க வேண்டும். ஊரமுதை குறைக்க அதில் சரியான முறையில் சேர்க்க வேண்டியவைகளை சேர்த்து நீக்க வேண்டியவைகளை நீக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற் பெருமான் அருளிய ஒழுக்கங்களில் ருசி விரும்பாதிருத்தல் என்ற ஒழுக்கத்தை பழக இந்த உணவு முறை நமக்கு வழிவகுக்கின்றது. அதையும் கடந்து நமது உடலில் அமுதம் சுரக்க இந்த உணவு முறை துணையாக இருக்கின்றது. அசைவ உணவு பழக்கம் உடையவராக இருந்தால் அதனை உடனே முற்றிலும் விட்டுவிட வேண்டும். சைவ உணவு வகைகளிலும் சில கட்டுப்பாடுகளை சிறிது சிறிதாக கடைபிடிக்க தொடங்க வேண்டும். அப்படி சிறிது சிறிதாக கடைபிடிக்க வேண்டும் என்பதால் தான் சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி என்றும் பிறகு சுத்த சன்மார்க்க ஆகாரம் என்றும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார் வல்லற் பெருமான். எடுத்தவுடன் சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை பின்பற்றுவதோ அல்லது சிறப்பு விதியை பின்பற்றுவதோ அல்லது நமது விருப்பத்திற்கு ஏற்றார்போல் சரியான புரிதல் இல்லாமல் இவைகளை மாற்றி அமைத்து பின்பற்றுவதோ கூடாது. அவைகள் நமது உடலுக்கு தீமையை உண்டாக்கிவிடும். எனவே முதலில் சாதாரண விதியை சரியாக அதில் கொடுக்கப்பட்டுள்ள வழிபாட்டு முறைகளோடு பின்பற்றி அதில் நீண்ட நாட்கள் பழக்கம் ஏற்பட்டு தேர்ச்சி பெற்ற பிறகு பொது விதி மற்றும் சிறப்பு விதியை கடைபிடிக்க முயற்சிக்கலாம். இந்த ஒழுக்க முறைகளால் ஊரமுது குறைந்து உடலில் அகாமுதம் சுரக்க தொடங்கும். உடலில் அகாமுதம் சுரக்கத் தொடங்கினால் மட்டுமே புழுக்காத பொருட்களாகிய சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். பிறகு அதற்கும் அவசியமில்லாமல் புற ஆகாரமின்றி அகாமுதே போதுமானதாக இருக்கும். எனவே இவற்றை படிப்படியாக முயற்சிக்க வேண்டும். பதார்த்தங்களை சமைக்கும் பொழுது அவற்றுடன் புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும். மிளகு சீரகம் அதிகமாக சேர்க்க வேண்டும்.
வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சிறிதே சேர்க்க வேண்டும். கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல. உப்பு குறைவாகவே சேர்த்து கொள்ளல் வேண்டும். எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக கொள்ளாமல் உபாயமாக கொள்வது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாம் என்று சாதாரண விதியில் கூறுகின்றார் வள்ளற் பெருமான். பொது விதியில் கடுகு புளி முதலிய விளக்குகளை நீக்க வேண்டும் என்கின்றார். சிறப்பு விதியில் மிளகு ஒரு பங்கு, சீரகம் காலே அரைக்காற்பங்கு, வெந்தயம் காற்பங்கு, புளி வீசம் பங்கு, உப்பு வீசம் பங்கு, மிளகாய் வீசம் பங்கு சேர்த்து குழம்பு ரசம் ஆகியவை செய்து கொள்ளலாம். பெருங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும் என்கின்றார் வள்ளற் பெருமான். இதில் காலே அரைக்கால் பங்கு என்பது 3/8, கார்பங்கு என்பது 1/4, வீசம் பங்கு என்பது 1/16. அடுத்து பருப்பு வகைகள். பருப்பு வகைகளில் முளைக்கட்டாத துவரம் பருப்பு, மிளகு சேர்த்து கடைதல், துவட்டல், துவையல் செய்தல், குழம்பிடல், வேறொன்றில் கூட்டல் முதலியவாக செய்து நெய் சேர்த்து கொள்ளுதல் கூடும். அந்த நெய்யை மிகவும் சேர்க்கப்படாது. மற்ற பருப்பு வகைகள் அவசியம் அல்ல. எப்பொழுதாவது சிறிது சேர்த்து கொள்ளவும் கூடும் என்று சாதாரண விதியில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமாள். பருப்பு வகையை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் என்று பொது விதியில் கூறுகின்றார் வள்ளற் பெருமான். பருப்பிலே சோற்று பொறுப்பிலே ஆசை பற்றினேன், என் செய்வேன் என் தாய், கீரையே விரும்பேன், பருப்போடு கலந்த கீரையே விரும்பினேன், ஆரையே எனக்கு நிகரென புகழ்வேன், ஐயோகோ அடிச்சிறு நாயின் பேரையே உரைக்கில் தவமெல்லாம் ஓட்டம் பிடிக்குமே, என் செய்வேன் என் தாய் என்று நம் குற்றத்தை தன் குற்றமாக ஏற்று பாடுவார் வள்ளற் பெருமான். அடுத்து அரிசி மற்றும் சிறுதானியங்கள். அரிசி வகைகளில் சீரக சம்பா அரிசிக்கே முதலிடம். அதுவல்லாமல் புன்செய் நிலத்தில் விளையும் அரிசி வகைகளும் கார அரிசியும் தவிர மற்ற அரிசியின் வகைகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். அது சாதமாகும் போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிக கடினமும் ஆகாது, நடுத்தரமாக இருக்க வேண்டும். அதிக சூடாக உண்ணக்கூடாது, சூடே இல்லாமலும் ஆற வைத்தும் உண்ணக்கூடாது, சரியான சூட்டில் உண்ண வேண்டும். அப்படி உண்டு முடிக்கும் பொழுது ஒரு பிடி குறைவாகவே முடிக்க வேண்டும், வயிறு முட்ட உண்ணக்கூடாது என்று சாதாரண விதியில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். பொது விதியில் காரரிசி சோறு, கேழ்வரகு, வரகு, திணை, சாமை முதலிய விளக்குகளை நீக்க வேண்டும் என்று கூறுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த சிறுதானியங்களில் அதிக சத்துக்கள் உள்ளதாக பலர் கூறுகிறார்களே, இவற்றை ஏன் வேண்டாம் என்கின்றார் வள்ளற் பெருமான் என்று பலருக்கும் சந்தேகம் வரும். இவைகள் சத்துக்கள் உடையதுதான். ஆனால் இவைகள் வாதம், பித்தம், கபம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை அதிகப்படுத்தி உடல் நோயை கொடுத்துவிடும். வள்ளற் பெருமான் எடுத்துக்கொள்ள சொன்ன மற்ற பொருட்களிலும் நிறைய சத்துக்கள் உள்ளன. ஆனால் அவைகள் வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை சமநிலையில் வைத்து உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கின்றது. எனவே அவற்றை மட்டுமே உணவில் சேர்த்து கொள்வதே சிறந்தது. அடுத்து பால் பொருட்கள். உணவில் புளித்த தயிர் சேர்த்தல் கூடும். தாளிப்பில் பசுவெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும். நேராத பட்சத்தில் நெல்லெண்ணெய் சிறிது சேர்க்கவும் கூடும். பசு நெய் சேர்த்தல் கூடும். அந்த நெய்யை அதிகமாக சேர்க்கக்கூடாது என்று சாதாரண விதியில் கூறுகின்றார் வள்ளற் பெருமான். பொது விதியில் எருமை பால், எருமை தயிர், எருமை மோர், எருமை நெய், செம்மறி ஆட்டுப்பால், செம்மறி ஆட்டு தயிர், செம்மறி ஆட்டு மோர், செம்மறி ஆட்டு நெய், நல்லெண்ணெய் ஆகியவை கூடாது என்கின்றார் வள்ளற் பெருமான். சிறப்பு விதியில் பசும்பால், பசு நெய் முதலியவை சேர்த்து கொள்ளலாம் என்கின்றார் வள்ளற் பெருமான். சிறப்பு விதி வரை பால், நெய் ஆகியவற்றை சேர்த்து கொள்ள சொல்கின்றார் வள்ளற் பெருமான். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்ற பிறகு முதலில் விட வேண்டியது பால் மற்றும் அது சார்ந்த பொருட்களைத்தான். இந்த பசும்பால், நெய், வெண்ணெய் ஆகியவை நாம் உணவு கட்டுப்பாட்டை சிறிது சிறிதாக கடைபிடிக்க மிக துணையாக இருக்கும். சிறப்பு விதி வரை உணவு கட்டுப்பாடு உண்டாகி நல்ல தேர்ச்சி உண்டாகிவிட்டால் அதன் பிறகு இந்த பால் பொருட்களை விட்டுவிட வேண்டும்.
பிறகு திருவருள் துணையால் சுத்த சன்மார்க்க ஆகாரம் கைகூட தொடங்கும். நாட்டு சர்க்கரை, தேன், கற்கண்டு, வெல்லம், அயசெந்துரம் முதலிய செந்துரங்கள், தாமிர பஸ்பம், அயபஸ்பம் முதலிய பஸ்பங்கள் ஆகிய புழுக்காத பொருட்களே சுத்த சன்மார்க்க ஆகாரம். இந்த உணவு முறைகளோடு கூறப்பட்டுள்ள அனைத்து ஒழுக்க முறைகளையும் சரியாக கடைபிடிக்கும் பொழுது திருவருள் கருணையால் உடலில் அகாமுதம் ஓடி நிரம்பும். எனவே அவர்கள் புறத்திலிருந்து ஒரு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நித்திய கர்ம விதியின் சாதாரண விதி மூலம் காலையில் விழித்து எழுவது முதல் இரவு உறங்குவது வரை ஒரு நாளை எப்படி சரியாக பயன்படுத்தி ஆரோக்கியமான அருளியல் வாழ்வை வாழ வேண்டும் என்று அடுத்த பதிவில் காண்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாக. அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய்யும்.